ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா, கொலச்சல இருக்கிற கிங் ஃபுடி ஜோன் தான் வந்திருக்கும். இந்த ரெஸ்டாரண்டோட லொகேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், நீங்க போய் செக் பண்ணிக்கோங்க. என்னெல்லாம் ஃபுட் நம்ம எனக்கு ரிவ்யூ பண்ண போறோம் அப்படின்னா, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி அண்ட் பீஃப் பிரியாணி. ஸோ ஆர்டர் பண்ணிட்டோம், கொண்டு வந்து வச்சுட்டாங்க. நீ அடுத்தது என்ன பிளேட்ல வச்சு எல்லாத்தையும் ஒரு பிடி பிடிக்க வேண்டியதுதான். ஸோ ஃபஸ்ட் நம்ம இப்போ என்ன பிரியாணி டேஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, சிக்கன் பிரியாணி அப்படி லைட்டாக கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கோம். ஸோ எல்லா பிரியாணியும் தனித்தனி பிளேட்டில் எல்லாம் வச்சாச்சு. இனி ஒவ்வொன்றா வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நாங்கள் ரெண்டு பேரும் சொல்ல போகிறோம். அன்னைக்கு அப்படி ஒரு கையக்க வைக்கணும். இந்த மூணில் எது பெஸ்ட்டு பிரியாணின்றத நாங்கள் வந்து கடைசியில் சொல்கிறோம். சரியா, இப்போதைக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணுறோம். போதுமா, முட்டை வேணால் சாப்பிடணுமா? ஸோ சிக்கன் பிரியாணி அப்படியே ஒதுக்கி வச்சுக்குவோம். அடுத்த ஒரு பிரியாணி அப்படியே எடு, இதை வச்சுக்கோ. அப்படியே மட்டனா? ஓகே, செகண்ட் அப்போ மட்டன். பக்கத்தில் வந்து கமெண்ட் வருது, டேபிள் நல்லா ஆடுது அப்படின்னு. ப்ரீபா ப்ரோ, பிரியாணி நல்லா இல்லைன்னா எல்லாரும் சலாட் எடுத்து யூஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. ஆமாம், பிரியாணி டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா சலாடு தேவையில்லை. ஸோ மட்டன் பிரியாணி கடைசியில் சொல்கிறோம். இது என்னது, பீஃபா? ஸோ லாஸ்ட்டாக வந்து பீஃப் பிரியாணி நாங்கள் இப்போ டேஸ்ட் பண்ண போகிறோம். பீஃப் நல்லா இருக்குல்ல, ரொம்ப சாஃப்டாக இருக்கு. பக்கத்தில் மூணாவது ஒரு ஆள் இருக்கான், அவன் வந்து நாங்கள் மிச்சம் வைக்கிறதெல்லாம் வேறு லெவலில் ஃபன் பண்ணிட்டுருக்கான். உங்கள் சாப்பாடே கிடையாது. அவன் ஃபேஸ் வீடியோவில் காமிக்கக்கூடாதுன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் அவன் நான் காமிக்கலை. ஃபஸ்ட் டைமில் கொஞ்சம் ரொம்பவே பக்கப்படுறான். நீங்கள் பேசிட்டு இருக்கேன் சாப்பிட்டு, இது லிஸ்ட்லேயே இல்லையே. நம்ம இப்போ மூணு பிரியாணி வந்து டேஸ்ட் பண்ணிடுவோம், சிக்கன், மட்டன் அண்ட் பீஃப். இதில் வந்து சிக்கன் வந்து நான் வந்து மூணாவது பிளேஸ் தான் கொடுப்பேன். இப்போ காம்படிஷன் வந்து பீஃபுக்கும் மட்டனுக்கும் தான். இதில் நீ என்ன இதுக்கு ஃபஸ்ட் பிளேஸ் கொடுப்பா? மட்டனும் பீஃபும் கம்பேர் பண்ணும்போது மட்டன் வந்து மட்டனோட டேஸ்ட் மட்டனில் நல்லாயிருக்கு. பீஃபை பொறுத்த வரைக்கும் பீஃப் வந்து வேறு கடைகளை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து பீஃப் கொஞ்சம் நல்லா இருக்கு. பட் இருந்தாலும் பீஃபுடைய டேஸ்ட் வந்து ஐயோ. ஒரு வாட்டி கூட நீ முதலேருந்தே சொல்லணும்னு நினைக்கிறேன். வீடியோ எடுக்கும்போது கேமரா முன்னாடியே காசு பண்ணாங்க. ஸோ இந்த ஃபைனல் ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடையை பொறுத்த வரைக்கும் பீஃப் பிரியாணி வந்து டேஸ்ட் நல்லா இருக்கு. அதுக்குன்ட்டு மட்டன் பிரியாணி கேவலமாக இருக்குன்னு சொல்ல மாட்டோம், மட்டன் பிரியாணியும் நல்லா இருக்கு. ஆமாம், மற்ற ஷாப்ஸு கம்பேர் பண்ணும்போது பீஃப் பிரியாணி வேறு லெவலில் இருக்கு. மட்டன் பிரியாணி இல்லை பீஃப் பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணி நல்ல டேஸ்டியாக ஃபேமிலியோட நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க வீடியோவில் எவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்குது அப்படின்ட்டு. இதே இது நீங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா எல்லா டேபிள்ஸும் சேர்த்து போட்டு வந்து சேர்ஸ் எல்லாம் போடுவாங்க. அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. ஸோ டு என்ஜாய் கிங் ஃபுடி ஜோன்.
ஸோ நாங்கள் இனி வந்து இருக்கிற பேலன்ஸ் பிரியாணியை வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபன் பண்ணிக்கலாம். நாங்கள் வீடியோ எடுக்கிறது ஆப்பில் பின்னாடி இருந்து ஒருத்தன் மட்டனாவும் சாப்பிட்டான். ம், நாங்கள் சாப்பிட்றோமோ இல்லையோ, பின்னாடி இருக்கவோ நல்லா நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்து நியூ வியூவராக இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை 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 பை. அடுத்த வீடியோ